முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்று சொல்லப்படுவதை எப்படி பார்க்கிறீர்கள் திராவிட அரசியலே என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் ஏன் எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அவர்கள் சிஏஏவை கொண்டு வந்துட்டாங்க அதனால் எதிரானவர்கள் அப்படின்னு ஆனால் சிஏஏ கொண்டு வந்தது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானவா கிடையாது அது வேறு ஒரு நான்கு நாடுகளில் உள்ள அந்த சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மை மக்கள் அவர்கள் அந்த நாட்டில் வழிபாடு செய்ய முடியலை கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க அவர்கள் அகதிகளாக வரும் பொழுது அவர்களுக்கான ஒரு குடியுரிமை தருவதற்கான சட்டம் தான் அது ஆனால் அது எப்படி இந்திய இஸ்லாமியர்களை பாதிக்கும் பாதிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த சட்டத்துலையும் அப்படி கிடையாதுன்னு தெரியும் ஆனாலும் கொண்டு வந்தது யார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றது தான் இங்கே உள்ள ஒரு குருட்டுத்தனமான எதிர்ப்பு அதனுடைய பதிவு தான் அது இஸ்லாமியர்களுக்கு எதிர்வினை அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க அதை இங்கே காங்கிரஸும் திமுகவும் தூக்கி பிடித்து ஏதோ இஸ்லாமியர்களை வந்து உடனே நாடு கடத்தில போகிறாங்கன்ற மாதிரி பயமுறுத்தி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் இந்த நாட்டில் இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க அதை இங்கே உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் உண்மையை உணர்ந்து பேச வேண்டியவர்கள் இந்த திமுகவுடைய வாக்கு வங்கிக்காக அவர்களுடைய இரண்டு மூன்று எம்எல்ஏ எம்பி சீட்டுகளுக்காக விளை போனதின் விளைவு இஸ்லாமிய சமூகம் பதட்டமானது பயந்தார்கள் அதனால தான் தெருவுக்கு வந்தாங்க ஆனால் எங்களை போன்றவர்கள் அந்த சட்டத்தினுடைய உண்மை நிலையை விளக்கி பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லாம் விளக்கும் பொழுது அந்த பயம் தெளிந்திருக்கிறது அதனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யை பாஜகவின் மீது தொடர்ந்து வந்து செலுத்தக்கூடிய நிலை இங்கே தமிழகத்திலும் தொடர்கிறது இந்தியா முழுக்க அந்த பிரச்சாரம் தொடர்கிறது அதே மாதிரி அடுத்து என்ன சொன்னாங்க முத்தலாக் அதனால தான் வந்து இந்த இஸ்லாமியர்கள்லாம் எதிர்க்கிறாங்க முத்தலாக்கை திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய மத சட்டத்தை வந்து இவர்கள் நுறுக்குகிறார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அது உண்மையா அதுவும் பொய் முத்தலாக் என்பது என்ன திருக்குறான் வந்து தடுக்கக்கூடிய சட்டம் அத்தலாக்கு மர்றத்தாணி அதுதான் தான் சொல்லுகிறது ஒரே நேரத்தில் மூன்று தலாக்குகள் விடக்கூடாதுன்னு திருக்குறான் சொல்லக்கூடிய சட்டத்தை தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார் அப்போ இதில் என்ன எதிர்ப்பு வர வேண்டி இருக்கு சார் நான் அதையும் தாண்டி கேட்குறேன் முப்பத்தி ஆறு அரபு நாடுகள் இருக்கிறது அங்கெல்லாம் இந்த முத்தலாக்கு இருக்கிறதா கிடையாது அப்படி முத்தலாக் விட்டு அங்கே வந்து தண்டனைக்குரிய ச ஒரு குற்றமாக கருதப்படுகிறது ஆனால் அதை மோடி கொண்டு வந்தால் மட்டும் நாங்கள் எதிர்ப்போம் இது அயோக்கியத்தனம் இல்லையா அதே மாதிரி பாருங்க த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிளை வந்து நீக்குனாங்க உடனே பார்த்தீங்களா காஷ்மீர் உள்ள முஸ்லீம்களை தான் திட்டமிட்டு நசுக்கிறாங்க இதுதான் இவர்களுடைய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மையா அதுவும் போய் ஏன் காஷ்மீர் எங்கே இருக்கிறது இந்தியாவுடைய ஒரு மாநிலம் அப்போ இந்தியாவுடைய ஒரு மாநிலம் என்பது முஸ்லீம்களுக்கு தனியாக இந்துக்களுக்கு தனியாக பிரிக்க முடியுமா அப்போ நான் கேட்குறேன் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு என்று தனி சட்டங்கள் அவர்களுக்கு என்று தனி கொடி அவர்களுக்கு என்று ஒரு தனி ராஜ்யம் என்று இருக்குமே ஆனால் அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையான இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்களுக்கு என்ன கதி அப்போ அதை யோசிக்கிறோமா இல்லையா அதையெல்லாம் தாண்டி த்ரீ செவன்ட்டி என்பது தற்காலிக தான் என்பது எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆனால் அதை வந்து எடுக்க முடியல அவர்களுக்கு நான் முதுகு வலிமை இல்லை பாரத பிரதமர் அவர்கள் துணிவோடு எடுத்தார்கள் இந்த தேசத்தின் ஒரு பகுதியாக அதை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு அந்த காஷ்மீரில் எங்காவது கலவரம் இருக்கிறதா எங்காவது முஸ்லீம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்களா எங்காவது வந்து அநியாயமாக இராணுவத்தினால் கொல்லப்படுகிறார்களா ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததா இல்லையா இந்த உண்மையை ஏன் மறுக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஒரு பாதகமான ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள் ஆனால் காஷ்மீரில் அப்படி ஒரு நிலை இல்லை என்பதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி எந்த விதத்தை எடுத்துக்கொண்டாலும் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு மனநிலையை அவர்கள் தொடர்ந்து பரப்புகிறார்கள் அதை திராவிட கட்சிகள் எல்லாரும் பரப்புகிறாங்க அதற்கு முதல்வரும் இல்லையோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது எங்களுடைய கொள்கை வேறு சிறுபான்மையினர் பயப்பட வேண்டாம் கூட்டணியில் இருந்தால் கூட உங்களை நாங்கள் பாதுகாப்போம்னா அப்போ கூட்டணியில் இருக்கிற பாஜக வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலையை எரித்தது போன்று அதை தோற்றம் தெரிகிறது முதல்வர் அந்த எண்ணத்தில் சொல்லாவிட்டாலும் கூட பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அப்படித்தானே உணர்வாங்க இப்போ கேள்வி கேட்குற நீங்களே அப்படித்தானே கேட்குறீங்க அப்போ இந்த மாதிரி சூழலில் எங்களை போன்றவருடைய பிரச்சாரம் ரொம்ப அதிமுக்கியமாக இருக்குது ஏன்னா இஸ்லாமிய வேடம் போட்டு கொண்டு இஸ்லாமிய தலைவர்கள் வந்து அந்த மக்களை கொதிநிலையில் வைக்க விரும்பும் பொழுது அறிவார்ந்த மக்களாக சிந்திக்கக்கூடிய மக்களாக திருக்குறான் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையிலே வழிநடத்த வேண்டும் என்று எங்களை போன்றவர் சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ தமுக போன்ற அமைப்புகள் எங்களை எப்படியாச்சும் கொலை செய்யணும் போர் இடத்துலலாம் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தணும்னு முயற்சி செய்கிறார்களே தவிர பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுன்னு யார் சொல்லுகிறீர்களோ வாங்க நேரடியாக உட்காருவோம் ஒரு அறிவார்ந்து விவாதம் செய்வோம் கருத்தியல் ரீதியாக பேசுவோம் ஆதாரப்பூர்வமாக பேசுவோம் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பேசுவோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்ததற்கும் பாரதிய ஜனதா காட்சி நடந்த காலத்தில் உள்ள அந்த வித்தியாசங்களை நம்ம வந்து பகுப்பாய்வு செய்வோம் பொத்தாம் பொதுவாக கலவரம் வந்திருக்கிறது கலவரம் வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதே குஜராத்தில் ஐயாயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே அது யாருடைய ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் அதை பேசுவீங்களா நான் கேட்குறேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து மதக்கலவரங்கள் முப்பத்தி ஆறு பெரிய மதக்கலவர்கள் நடந்ததா இல்லையா எழுவத்தி ரெண்டு சின்ன சின்ன மதக்கலவர்கள் நாடு முழுக்க நடந்ததா இல்லையா அப்போ அந்த ஆட்சி காலத்தில் கா நடந்ததை யாராவது விமர்சிச்சிருக்கிறாங்களா ஆறரை ஆண்டு காலத்தில் மோடி அவர்களுடைய ஆட்சியில் எங்கேயாவது மதக்கலவரம் இருக்கிறதா ஒரு எஃப்ஐஆர் காட்ட முடியுமா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏன் மக்களை இப்படி தப்பாக திசை திருப்புறீங்க பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மைக்குன்னு தனியாக பேசலை அதுதான் இவர்கள் சொல்லலாம் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக பேசவில்லை பாரதிய ஜனதா வரைக்கும் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேர்களும் பாரத தாயின் புதல்வர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சமநீதி கிடைக்கும் இங்கே அரசியல் சாசன சட்டம்தான் வேத புத்தகம் என்று பாரத பிரதமர் சொல்கிறார் இப்படிப்பட்ட பிரதமர் இதுக்கு முன்னால் இருந்திருக்கிறாங்களா இதுக்கு முன்னால் இருந்த பிரதமரெல்லாம் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் பக்கம் போனால் தொப்பி போடுவதும் இந்துக்கள் பக்கம் போனால் வந்து கோவிலுக்கு போவதும் கிறிஸ்தவர்கள் பக்கம் போனால் வேடமிட்டார்கள் பிரதமருக்கு அந்த வேலை இல்லை மோடி அவர்கள் வேடமிடலை அவர் தொப்பி அணிய சொன்னால் கூட இல்லைன்றாரு இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு அளிப்பேன் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றம் தேவை இஸ்லாமிய பெண்களுடைய கல்வி தேவை ஒரு கையில் உங்களுடைய திருக்குறானையும் இன்னொரு கையிலும் நீங்கள் வந்து லேப்டாப்பை கையில் தூக்குங்கன்றாரு இதுதானங்க தேவை கடந்த பாராளுமன்ற தேர்தல் திமுக எல்லா இடங்கள்லையும் பெருமளவு அதிக ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் வேலூர் தொகுதி தேர்தல் நிற்குது மறுபடி வேலூர் தொகுதியில் என்றைக்கு தேர்தல் நடத்துகிறார்களோ அன்றைக்கு தான் முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் அதில் பெரிய வித்தியாசம் என்னென்னா திமுக ஜெயிப்பதற்கு ரொம்ப போராடி ஒரு ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் எப்படி நடந்தது வேலூர் தொகுதி முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய கணிசமான வாக்கு இருக்கதா இல்லையா அப்போ முஸ்லீம் பெண்கள் உணர்கிறார்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் என்பது எங்களுக்கு பாதுகாப்பானது அதனுடைய ரிசல்ட்டை உடனே தெரியுதா இல்லையா கல்யாணராமன் யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் பேசுனதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களா கண்டனம் தெரிவிச்சாங்க மாநில தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறார் மாநில பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவிக்கிறார் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறார் ஏன் இப்போ அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறதா இல்லையா அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா செய்யலையே சட்டம் அதனுடைய கடமையை செய்யுதுன்னு சொன்னாங்களா இல்லையா இப்போ இதை விட என்ன மதச்சார்பு வேணும்னு நீங்க கேட்குறீங்க நீங்கள் சொல்வதை போல் வெறுப்பை தூண்ட இந்துக்களுக்கு ஆதரவாக பாஜக குரல் கொடுப்பது காரணமாக அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமான மக்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது இது இந்துக்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கிறது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதாவது அந்த கட்சியினுடைய அடிப்படை சட்டத்தில் இது இந்துக்களுக்கான கட்சி என்று அறிவித்திருக்கிறதா என்ன கிடையாது பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பது உண்மையை தவிர இந்துக்களுக்காக அவங்க நிறைய பேசுகிறாங்க ஆமாம் பேசுகிறார்கள் அங்கே பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அவங்க பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா திருமாவளவன் இந்து பெண்களெல்லாம் விபச்சாரின்னு பேசும் பொழுது திமுக தலைவர் கண்டித்து பேசியிருந்தால் பாஜக பேசியிருக்காது காங்கிரஸ் பேசியிருந்தால் பாஜக பேசியிருக்காது அல்லது பாஜகவும் பேசியிருந்தாலும் கூட நாலு பேர் பேசும்போது அதில் உன்ன பாஜக இருந்திருக்கும் ஆனால் யாருமே பேசலை இங்கே பாஜக பேசுகிறது மனு தர்மத்தை கேவலப்படுத்தும் பொழுது பாஜக பேசுகிறது அதே போன்று வந்து கண்டபுராணை இழிவுபடுத்தி பேசும் பாஜக பேசுகிறது பள்ளிவாசல் இப்படி இருக்கும் சர்ச்சு இப்படி இருக்கும் ஆனால் கோவிலை பொறுத்த வரைக்கும் பக்கரமாக இருக்கும்னு பேசும் பொழுது யாருமே பேசலை பாஜக பேசுகிறது அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்துக்காக பேசுகிறதுன்னு நினைக்கிறாங்க வேற யாரும் பேசலை எங்க காங்கிரஸை பேச சொல்லுங்கள் திமுகவை பேச சொல்லுங்கள் அப்போ வேலை வந்து இழிவுபடுத்தி பேசும் பொழுது ஒரு வேல் யாத்திரை அறிவித்து அதற்காக நடத்தும் பொழுது பார்த்திங்களா வேல் யாத்திரை நடத்துது அப்படின்னு சொன்னாங்க திமுக தலைவர்லேருந்து இருந்து திருமாவளவன் வரைக்கும் இன்றைக்கி வெட்கமே இல்லாமல் கையில் வேலை வைத்து கொண்டு நிற்கிறாங்க கோயிலை பற்றி கலங்கப்படுத்தி பேசியவர்கள் கனிமொழி அவர்கள் இன்றைக்கு குங்குமப்பட்டோடு அவர்கள் வந்து தொலைக்காட்சிகளில் மற்ற இடங்களில் பேட்டியில் வந்து நம்ம பார்க்க முடியுது நான் வைக்கிறத தப்புன்னு சொல்லலை ஆனால் அதை தப்பு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதிரியான நிலை இருக்கும் பொழுது இந்து உணர்வுகளை புண்படுத்தும் பொழுது அந்த கட்சியினர் அதிகமாக குரல் கொடுப்பதனால அது இந்துக்களுக்கான கட்சி என்று தோற்றம் தவிர நான் என்ன சொல்றேன்னா அது பாஜகவுக்கு உள்ள உரிமை கிடையாது திமுகவும் கையில் காங்கிரஸும் பேசுங்க திருமாவளவனும் பேசுங்க இந்து உணர்வுகள் புண்படுத்தால் பேசுங்க இஸ்லாமியர்கள் உணர்வு புண்பட்டால் கல்யாணராமனை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் இந்து உணர்வை புண்படுத்தக்கூடியவர்களையும் நீங்கள் எதிர்த்தால் அதுதான் சமநீதி அதுதான் மதச்சார்பின்மை நீங்கள் மதச்சார்பின்மை என்ற பெயரில் போலி வேடம் போடுகிறீர்கள் திருமாவளமணியில் இருந்து திமுக பேருமே மிகப்பெரிய நாடகமாடி இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறீர்கள் அப்ப இது போன்ற நாடகத்திற்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பொதுவான மக்கள் சிந்திக்கணும் என்ன நடக்குது நம்ம நாட்டில் இஸ்லாமிய மக்களை வந்து இப்படி தொடர்ந்து மூளைச்சலவு செய்து கொண்டே இருந்தால் இந்தியா முழுக்க இருபது கோடி மக்களை வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிராகவே வன்மமாக தயாரித்து கொண்டே இருந்தால் இந்த நாடு அமைதியாக இருக்குமா ஒரு நாட்டினுடைய இருபது கோடி மக்கள் என்பது ஒரு பெரிய ஜனத்தொகையா இல்லையா அவங்களை வந்து ஒரு அரசுக்கு எதிராகவும் ஒரு கட்சிக்கு எதிராகவும் கட்சியாக பார்க்காமல் அது எதுபோல் விரோதி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குவது என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு தரும் அப்போ வாக்கு வங்கிக்காக தயவு செய்து இப்படி செய்யக்கூடாது என்பதை நாங்கள் பொதுவான மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தலில் மாற்றம் வரும் நம்புறோம் பாரதிய ஜனதா கட்சி பலமாக தமிழகத்தில் காலூன்றி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இந்த தேர்தலை பாஜக சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தை இல்லை நாங்கள் அதற்கு துணை நிற்போம் இஸ்லாமிய மக்கள் நிச்சயமாக பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழகம் முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடத்தில் நியாயமான காரணங்களை வச்சு பதில் சொல்லுவேன்